கள்ளிமந்தயம் தேவத்தூர் கொத்தையம் பகுதியில் உள்ள தேவஸ்தான பூமி ஒரு 219 ஏக்கர். அதனோடு சேர்த்து 700 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதாக அரசு முடிவெடுத்து அதற்குண்டான நில கையகப்பு ஆணையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் நல்ல விவசாய பூமி, தண்ணீர் இருக்கிற பூமியாக இருக்கின்ற காரணத்தால் விவசாயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு மண்ணும் மனித உடலும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த பகுதி கிராம மக்கள் அத்துணை பேரும் இந்த சிப்காட் இங்கே வரவே கூடாது என்கிற ஆட்சேபனையை, அதிருப்தியை, போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகாரிகள் அழைத்து உங்களுடைய ஆட்சேபனை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆட்சேபனை ஒன்றே ஒன்றுதான், அந்த பகுதிக்கு சிப்காட் வரக்கூடாது. அதுதான் ஒற்றை வரி ஆட்சேபனை என்று சொல்லியிருக்கிறோம். உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து உரிய இடத்திற்கு அனுப்பி உறுதியாக அனுமதி பெற்று தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் அனுமதி பெறுவதற்கு 6 மாதமும் ஆகும், 6 வருடமும் ஆகும், 6 நாட்களிலும் அனுமதி பெற முடியும் அரசும் அதிகாரிகளும் நினைத்தால். எனவே எவ்வளவு விரைவாக இந்த பகுதியில் சிப்காட் திட்டம் ரத்து செய்யப்பட்டது, கைவிடப்பட்டது என்கிற அரசு அறிவிப்பை, முத்திரையிட்ட அறிவிப்பை என்றைக்கு கொடுக்கிறார்களோ அதுவரை விவசாயிகள் ஆங்காங்கே அவர்களுக்கு தெரிந்த வகையில் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.